கதிரவன் தோன்றும் காலையிலே ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மெய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியை உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். மகா பரிசுத்தமும் மட்டில்லாத கிருபையுமுள்ள பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒருவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற உன்னதமான கர்த்தரே, இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமையின் காலை நேரத்திலே உமை துதிக்க, உமக்கு நன்றி சொல்ல, உமை ஆராதிக்க, உம்மை மயமப்படுத்த நீ தந்த உன்னதமான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். எத்தனை பேருக்கு கிடைக்காத சலாக்கியத்தை எங்களுக்கு தந்து உம்மை தொழுது கொள்ளக்கூடிய கிருபைகளை தந்திருக்க கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். கடந்த 6 மாதம் முழுவதும் எல்லாரையும் கண்ணின் கருவில் போல பாதுகாத்து எந்த விதமான சேதம் அணுகாமல் இந்த புதிய மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் பாராட்டிய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, கடந்த 239 ஆண்டுகளாக எங்கள் திருநெல்வேலி திருமணத்தை நீர் கிருபையாக வழிநடத்தி இந்த 240வது ஆண்டை காண செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உமது சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட இந்த திருச்சபைக்காக நன்றி சொல்கிற ஆண்டவரே, இந்த திருச்சபையிலே நீர் காலங்காலமாக ஏற்படுத்திய பேராயர்களுக்காக, குருமார்களுக்காக, சபை ஊழியர்களுக்காக, சபையின் அங்கத்தினர் ஒவ்வொருக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருவரையும் உமது அனா தீர்மானத்தின்படி நீர் ஏற்படுத்தி தங்களுடைய பணிகளை நேர்த்தியாக செய்வதற்கு நீர் ஒவ்வொருவருக்கும் பாராட்டிய கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம். உமது திட்டத்தின்படி ஏற்படுத்தப்பட்ட இந்த திருமணம் தொடர்ந்து உமது நாமமைமைக்காக ஆண்டவரே, உமது ராஜ்ய கட்டுமான பணியிலே தொடர்ந்து தீவிரமாக செயல்பட ஒவ்வொருவரின் இதாமல் பயன்படுத்தும்படியாக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை உமது மகிமை பிரசன்னத்தினால் நிரப்பி எங்களாரை கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அன்றுவரும்போது வார்த்தை என்கிற மன்னாவினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்து எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்திலே புதிய பலனை நாங்கள் பெற்று அனுபவிக்க எங்களாருக்கும் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கன மயமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆண்டவருடைய நாமமைமைக்காக நாம் யாவரும் இணைந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 209வது பாடலை சேர்ந்து பாடுவோம். ஆ சகோதரர் ஒன்றாய் ஏகமான சிந்தையாய். கீதங்களும் கீர்த்தனைகளும் 209 நாம் இணைந்து பாடுவோம். Thank you.
அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாம் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்ல என்பேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையில் தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுத்தலுமுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்ம ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கு தேவையானதற்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்க தருணத்தில் பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜபம் அணுக்கிடுவோம். நம்மை நாமே தர்ப்ப சோதனை செய்து பார்ப்போம். நம்முடைய நினைவினாலே, வார்த்தையினாலே, நம்முடைய செய்கையினாலே ஆண்டவரை துக்கப்படுத்திய நேரங்கள் உண்டு. கர்த்தாவே, கிருபையா எங்களை மன்னியும் என்று உணர்ந்தவளா பொதுவான பாவறிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் உணர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆண்டுகளைப் போல நம்முடைய வழிகளை விட்டு வழிந்து போனோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தினும் தான் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருள் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கும். இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கும். அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியும் அருள் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம்.
உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 84 சங்கீதத்தை நாம் முறைமுறையாக வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சன்னிதியில் வந்து காணப்படுவார்கள். எங்கள் கேடமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும், நீர் அபிஷேகம் பண்ணினவரை முகத்தை பாரும்.
தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடவுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். முதலாவது வேத பாடம் வாசிக்க வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் நாளாகமத்தின் இரண்டாம் புஸ்தகம் 30:13-22 நாளாகமத்தின் இரண்டாம் புஸ்தகம் 30:13-22 அப்படியே இரண்டாம் மாதத்தில் புளிப்பில்லாத அப்பப்பண்டிகையை ஆசரிக்க வெகு ஜனங்கள் எருசலேமில் மகா பெரிய சபையாக கூடினார்கள். அவர்கள் எழும்பி எருசலேமில் உண்டான பலிபீடங்களையும் தூபப்பீடங்களையும் அகற்றி கீதரோன் ஆற்றிலே போட்டார்கள். பின்பு அந்த 2 மாதம் 14 தேதியில் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் வெட்கி தங்களை சுத்தம் பண்ணி சர்வாங்க தகன பலிகளை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் நியாய பிரமாணத்திற்கு ஏற்ற தங்கள் முறைமையின்படியே தங்கள் ஸ்தானத்திலே நின்றார்கள். ஆசாரியர் லேவியரின் கையிலிருந்து இரத்தத்தை வாங்கி தெளித்தார்கள். சபையிலே அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தார்கள். ஆகையால் சுத்தமில்லாத எல்லாரையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண லேவியர் அவர்களுக்காக பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கும் காரியத்தை விசாரித்தார்கள். அது என்னவென்றால், எப்ராயிம் மனாசே இசக்கார் செபுலோன் மனுஷரில் ஏராளமான அநேக ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தும் எழுதியிராத பிரகாரமாய் பஸ்காவை சாப்பிட்டார்கள். எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றான். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். அப்படியே எருசலேமிலே காணப்பட்ட இஸ்ரேல் புத்திரர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளும் மகா ஆனந்தத்தோடு ஆசரித்தார்கள். லேவியரும் ஆசாரியரும் தினம் தினம் கர்த்தருக்கென்று பேரோசையாய் துணிக்கு கீத வாத்தியங்களால் கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடும் எசேக்கியா பச்சமாய் பேசினான். இப்படி அவர்கள் பண்டிகையின் 7 அளவும் புசித்து சோத்திர பலிகளை செலுத்தி தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள். வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. Oh.
லூக்கார்கள் இரண்டாவது திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் மத்தேயு 16:13. மத்தேயு 16:13. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. பரலோகராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தை. Thank you.
செய்வாராக. ஜெபம் பண்ண கடவோம். மண்டலங்களில் இருக்கிறாவியுடைய இரக்கத்தை எங்களுக்கு உடைய பணிவுடைய காருக்கு நீதியை தரிப்பீ கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டல ஏடோபரண எங்கள் இருதயத்தை சுத்திகாரி ஜபம் பண்ண கடவோம். பெந்தெகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் ஐந்தாம் ஞாயிற்றுக்கான சுருக்க ஜபம். வளர்ந்து பெருகும் திருச்சபை. திருச்சபையின் நாயகரே, ஆதி திருச்சபையில் நடந்த ஊழியத்தின் விளைவாக இரட்சிக்கப்பட்ட மக்கள் சபையில் சேர்ந்தது போல எங்கள் திருச்சபையிலும் ஊழியத்தின் விளைவாக அநேக ஆத்மாக்களை சேர்க்க வேண்டுகிறோம். எங்கள் திருநெல்வேலி திருமண்டலத்தின் முதல் திருச்சபையை கட்டி எழுப்பிய குளோரி இந்த அம்மையாருக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திருமண்டல எல்கையில் சுவிசேஷத்தை அறிவித்த எல்லா மிஷினரிகளுக்காக நன்றி கூறுகிறோம். நாங்களும் முது கட்டளையை நிறைவேற்றவும் திருச்சபைகளை கட்டி எழுப்பவும் அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம். கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆராதனை நேரத்திற்காக ஆண்டவரை போற்றுகிறேன். வீடுகளில் இருந்தவாறே ஆண்டவரை ஆராதிக்கும் கிருபைகளை நமக்கு தந்திருக்கிறார். விரைவிலேயே ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. தடைகளை மாற்றுகிற நம்முடைய ஆண்டவர், வியாதியின் கூறுகளை மாற்றுகிற நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேசத்திலே அசைவாடும்படியாய் ஆண்டவருடைய கிருபைகள் பெருகும்படியாய் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. வாரந்தோறும் தினந்தோறும் நம்முடைய திருச்சபையின் இந்த நிகழ்ச்சிகளை ஆர்வத்தோடு ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிற ஜேசி டிவி, அதிசயம் டிவி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். அவருடைய ஊழியங்கள், ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்பட ஜெபியுங்கள். அந்த ஊழியத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஊழியங்களுக்காக நீங்கள் பிரயாசப்பட உங்களை வாழ்த்துகிறேன். இதை ஆவலோடு நமக்கு ஒளிப்பதிவு செய்து கொடுத்து கொண்டிருக்கிற சகோதரர் பொன்ராஜ் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். அருமையான நம்முடைய பாடகர் குழுவினர் பேராசிரியர் டாக்டர் தியோடர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். இனிமாக நம்மோடு இதில் இணைந்திருக்கிற நம்முடைய ஊழியர்கள் ரெவரன் ஜேசன், டீக்கன்
ஜோஸ், ஜேக்கப் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆலய பணியாளர்கள் அவர்களையும் வாழ்த்துகிறேன். ஒருவேளை நம்முடைய ஆலயம் ஆராதனை நடைபெறவில்லை என்றாலும், நம்முடைய ஆலயம், நம்முடைய வளாகம் ஒவ்வொரு நாளும் அது நேர்த்தியாக நமக்கு சரி செய்து வைக்கப்படுகிறது. அவ்வப்பொழுது ஜெபிக்கிற தேவ ஜனங்கள் ஆலயத்தில் வந்து அவர்கள் ஜெபித்துவிட்டு செல்லும்படியாய் ஆலயம் திறந்திருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட வியாதியின் இக்கட்டு நேரத்திலே ஆண்டவர் மீது வைக்கிற நம்பிக்கை மாத்திரமே நமக்குள்ளே ஒரு நல்ல கிருபையை கொண்டு வரும் என்பதை உணர்ந்து அவருடைய சமூகத்திலே நம்மை ஆழமாய் ஒப்பு கொடுப்போம். இன்றும் இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து வாழ்த்துகிறோம். உங்களுக்காக ஆண்டவர் தருகிற வாக்குத்தத்தம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16:60. உன் இள வயதில் உன்னோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன். இந்த வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு ஆண்டவருக்காக வாழ உங்களை வாழ்த்துகிறோம். இப்பொழுது நம்முடைய பாடகர் குழுவினர் ஒரு பாடல் பாடி உங்கள் அனைவரையும் வாழ்த்துவார்கள். ஆண்டவரே, இன்றும் இந்த வாரத்திலும் தங்கள் பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் கரத்தில் கொடுக்கிறோம்.
பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை உம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தி வந்தீரே. திருமணத்திலே கணவன் மனைவியாக இணைத்த நாள் முதல் இந்த நாள் வரை கரம் பிடித்து நடத்தி வந்தீரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டும் உதவி செய்த எபினேசர், இந்த புதிய ஆண்டிலும் இன்றும் இந்த வாரத்திலும் உம்முடைய பிள்ளைகள் ஆரம்பிக்கிற இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவர் தாமே முன் சென்று நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி மகிழ பண்ண வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரை பெற்றுக்கொள்ள முடியாத நன்மைகளை இந்த புதிய ஆண்டிலே பெற்றுக்கொள்ளவும் உம்மோடு இணைந்திருந்து வாழவும் ஆண்டவர் துணை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனங்களிலே 210வது பாடலை நாம் பாடுவோம். சபையின் அஸ்திபாரம் நல் மீட்பர் கிறிஸ்துவே. கீதங்களும் கீர்த்தனங்களிலே 210வது பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 7:13, 14 நம்முடைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த ஜூலை மாதம் திருநெல்வேலி திருமண்டலத்திலே ஒரு முக்கியமான மாதம். மாம்பழ சங்கம் என்னும் சிறப்பான பண்டிகையையும் வருடாந்திர ஸ்தோத்திர பண்டிகை என்னும் நம்முடைய திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட நாட்களையும் கொண்டாடுகின்ற மாதம். முக்கியமாக இந்த நாட்களில் நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலம்
240வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் கிருபைகளை நாம் பெற்றிருக்கிறோம். கிளாரிந்தால் என்ற அம்மையார் மூலமாக நம்முடைய திருநெல்வேலி திருச்சபை தோற்றுவிக்கப்பட்டது. தோற்றுவிக்கப்பட்டு 239 ஆண்டுகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 239 ஆண்டுகால வரலாற்றை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது எவ்வளவு மிஷினரிகள் நமக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள், எத்தனையோ மிஷினரிகள் தங்கள் குடும்பத்தோடு வந்து தங்களையும் தங்கள் பச்சிலம் குழந்தைகளையும் இந்த மண்ணிலே கோதுமை மணியாய் அவர்கள் சாக கொடுத்ததினால், அந்த தியாகத்தின் விளைவினால் இன்றைக்கு நாம் ஒரு பெரிய விருட்சமாக விளைந்து நிற்கிறோம். இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற ஆசிகள் நன்மைகள் அனைத்திற்கு மேலாக இரட்சிப்பின் அனுபவங்கள் இவை எல்லாம் ஒரு பெண்மணி மூலமாக நமக்கு கிடைத்தது. கோகிலா என்று அழைக்கப்பட்ட ஒரு பிராமண பெண், தன் கணவர் மரித்தவுடனே அவளும் உடன்கட்டை ஏற வேண்டும் என்ற ஒரு கொடுமையான காலகட்டத்தில் ஒரு ஆங்கிலேய வீரனால் ரட்சிக்கப்படுகிறாள். அந்த பெண்மணிதான் பின்னாளில் சுவாட்ஸ் ஐயர் மூலமாக ஞானஸ்தானம் பெற்று நம்முடைய திருநெல்வேலி திருச்சபையை தோற்றுவித்த ஒரு பெண்ணாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கும் கிளாரிந்தால் அம்மையார் முதல் முதலாக கட்டி எழுப்பிய ஆலயம் நம்முடைய திருநெல்வேலியில் இருக்கிறது. எண்ணற்ற மக்கள் தினந்தோறும் சென்று அங்கே ஜெபிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த வளாகத்திலும் அதற்கு அருகாமல் இருக்கிற மில்ட் லைன் ஆலயத்தின் வளாகத்திலும் எண்ணற்ற மிஷினரிகளின் கல்லறைகள். அதையெல்லாம் போய் வாசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய நெஞ்சம் பதை பதைக்கிறது, நம்முடைய உள்ளம் உடைகிறது. நம்மை தேடி ஏன் இவர்கள் வர வேண்டும்? கிறிஸ்துவின் அன்பு அவர்களை நெருக்கி ஏவினபடியினால் தங்கள் நாட்டின் சொந்த பந்தங்களை எல்லாம் சொகுசான நலமான வாழ்க்கையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு நம்முடைய தேசத்தை நோக்கி ஓடி வந்தார்கள். எண்ணற்ற மிஷினரிகள் நம்மை தேடி வந்தார்கள். ஒரேனிய சையர் குறைந்த வயதிலே இங்கு வந்து மரித்து போனார். ஆனால் 400 மேற்பட்ட திருச்சபைகள், எண்ணற்ற பாடசாலைகளை நமக்கு அவர் உருவாக்கி கொடுத்தார். ஒரு கால்டுவெல் பேராயர், பிஷப் சார்ஜென்ட், இவர்கள் எல்லாரும் பெண் கல்விகளை நமக்கு தந்து நம்முடைய பிள்ளைகள் நன்றாய் படிப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்குமான வாய்ப்புகளை உருவாக்கினவர்கள். சாரால் டக்கர் என்ற அம்மையார் நம்முடைய தேசத்திற்கு வர இயலவில்லை என்றாலும், ஒரு கால் நடக்க முடியாத நிலையில் அவர்கள் வாழ்ந்தாலும், தன்னுடைய சகோதரன் ஜான் டக்கர் ஐயர் இங்கு வந்து அவர் ஊழியம் செய்தார். இன்றைக்கு பண்ணவலையிலே அவருடைய பெயர் தாங்கி இன்றைக்கு பாடசாலை இருக்கிறது. அவர் தன்னுடைய சகோதரிக்கு கடிதம் எழுதுகிறார், இங்கிருக்கிற பெண்கள் எல்லாம் படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறார்கள், இங்கிருக்கிற பெண்கள் மிகவும் கேவலமாக நடத்தப்படுகிறார்கள், இந்த பெண்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டுமே என்று ஆதங்கப்பட்டு எழுதிய கடிதம். இந்த சாரால் டக்கர் அம்மையாரால் நடக்க முடியாது. ஆனால் அவருடைய நன் தோழிகள் கூட்டம் அத்தனை பேரும் சூழ்ந்திருக்கும் பொழுது அந்த கடிதத்தை வாசித்து பார்க்கிறார்கள். இந்த சாரால் டக்கர் அந்த பெண்மணிக்கும் சுற்றி நின்ற அத்தனை தோழிகளுக்கும் கண்களிலே கண்ணீர். நமக்கு இவ்வளவு வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறதே, ஆனால் இந்திய தேசத்தில் இந்த வாய்ப்பு இல்லாமல் பிள்ளைகள் இருக்கிறார்களே என்று அவர்கள் கதறி அழுதார்கள். என்ன செய்யலாம் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் தான் இந்த சாரால் டக்கர் அம்மையார் சொன்னார், நம்ம எல்லாரும் பணம் சேர்த்து அதை நாம் அனுப்பி வைக்கலாம், அதன் மூலமாக அங்கு ஒரு பாடசாலை எழும்பட்டுமே. எல்லாரும் பணத்தை சேர்க்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அதற்குள்ள தன்னுடைய வியாதி நிமித்தமாய், பலவீனத்தின் நிமித்தமாய் இந்த சாரால் டக்கர் அம்மையார் சிறிய வயதிலே அவர்கள் மரித்து போகிறார்கள். ஆனாலும் அவர்கள் தரிசனம் மரித்து போகவில்லை. அத்தனை தோழிகளும் இணைந்து பணத்தை சேர்த்து அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்பி வந்து நிலம் வாங்கப்பட்டு கட்டப்பட்ட பாடசாலை தான் சாரால் டக்கர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, சாரால் டக்கர் கல்லூரி என்று இன்றைக்கு அநேக பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கண்ணை திறந்து கொண்டிருக்கிறது. இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம், எத்தனையோ மிஷினரிகள், எத்தனையோ மிஷினரிகள், இங்கிருக்கிற எத்தனையோ ஏழை பெண்கள், சிறு பெண்கள் சின்ன வயதிலேயே அவர்கள்
தேவதாசிகளாய் கோயில்களிலே சென்று அவர்கள் விடப்பட்டார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. சிறு வயதிலே விடப்பட்ட அந்த சிறு பிள்ளைகளுடைய கதறல்கள், இந்த கதறல்களின் சத்தம் ஏமி கார்மைக்கேல் என்ற அம்மையார் அவர்களுடைய காதுகளிலே தொனிக்கிறது. அவர்களுக்கு தூக்கம் வரவில்லை. நீ ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் திட்டமாய் சொல்லுகிறார். இந்தியாவுக்கு புறப்பட்டு போக வேண்டும் என்று திட்டமாய் சொல்லுகிறார். அந்த ஏமி கார்மைக்கேல் அம்மையார் இங்கே வந்தார்கள். தன்னை சொந்த பணத்தினால் எத்தனையோ சிறு பிள்ளைகள் தேவதாசிகளாய் விடப்பட்டார்களே, அந்த சிறு பிள்ளைகளை தேடிச் சென்று தன்னுடைய பணத்தை கொடுத்து மீட்டு அப்படிப்பட்ட பிள்ளைகள், கைம்பண்பல் திக்கற்றவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட பெண்கள், சிறு பிள்ளைகளுக்காக ஒரு மாபெரும் விடுதியை ஆரம்பித்தார்கள். டோனாவர் ஃபெலோஷிப் என்று சொல்லி இன்று கூட எண்ணற்ற பிள்ளைகளுக்கு அது வாழ்வாதாரமாக இருக்கிறதை நான் உணர முடிகிறது. அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபை இப்படிப்பட்ட வரலாற்றில் நிறைந்த ஒரு திருச்சபை. இந்த நாட்களிலே நம்முடைய திருச்சபையின் எல்லா நிலைகளையும் நாம் நன்கறிந்திருக்கிறோம். மனிதர்களுக்குள்ளே இருக்கிற போட்டி, பொறாமைகள், தங்கள் சுயநலங்களை முன்னுக்கு கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்ற எண்ணங்கள், இது நிமித்தமாய் பாருங்க, இன்று இந்த 240வது பண்டிகையை நாம் கொண்டாடக்கூட இயலாதவர்களாக இருக்கிறோம். அதை நாம் விமரிசையாக ஆசீர்வாதத்தோடு ஒன்றிணைந்து ஆண்டவரின் நாமத்தை உயர்த்துவதற்கு இன்றைக்கு வாய்ப்பில்லாதவர்களாக இருக்கிறோம். காரணம் என்னவென்றால், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், இது நிமித்தமாக இன்றைக்கு ஆண்டவர் தந்திருக்கிற மகாபெரிய தரிசனத்தை இழந்து நிற்கிற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இதில் சொல்லப்போனால் ஒருவருக்கொருவர் குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நெகேமியா கதறுகிறார், ஆண்டவரே, நாங்களும் எங்கள் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று அவர் புலம்புகிறார். அதே வேளையில் தன்னுடைய பாவங்களை அவர் அறிக்கையிடுகிறார். இந்த நாட்களில் திருச்சபை தலைவர்கள், திருச்சபையின் ஊழியக்காரர்கள், திருச்சபையின் விசுவாசிகள் அத்தனை பேரும் மனம் கதறி ஆண்டவரின் சமூகத்திலே அழுது ஜபித்து, ஆண்டவரே, எங்கள் திருச்சபை எத்தனை மிஷினரிகளுடைய இரத்தத்திலே அது கட்டப்பட்டிருக்கிறது, எத்தனை மிஷினரிகள் தங்கள் குடும்பத்தின் ஜீவனை கொடுத்ததினால் அது விளைந்திருக்கிறது, அந்த விளைந்த பலனை இன்று நாங்கள் எங்கள் சுயநலத்தினால், எங்கள் பாவத்தினால் நாங்கள் அதை அழித்து கொண்டிருக்கிறோமே, எங்களை மன்னியும் ஆண்டவரே என்று கதறக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள். பிரியமானவர்களே, தங்களை நீதியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்காக என்ன வேண்டுமானாலும் பேசிக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இருக்கிற வாட்ஸ்அப் கலாச்சாரம், இதை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தான் தவறான விதத்திலே பயன்படுத்துகிறார்கள். அதிகமாக தங்களை நீதியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்காக, மற்றவர்களை குறைத்து சொல்வதற்காக இன்றைக்கு என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்பதற்காக, இப்படி தங்களை நீதிமான்கள் என்று எண்ணிக்கொண்டு மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்த்து கொண்டே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது திருநெல்வேலியில் மாத்திரமல்ல, இன்றைக்கு எல்லா இடங்களிலும் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்டுகளை பிசாசானவன் கொண்டு வந்திருக்கிறான். எனவே இன்றைக்கு திருச்சபைகள், இன்றைக்கு சமாதானத்தின் இருப்பிடமாக இருக்க வேண்டிய திருச்சபைகள், சந்தோஷத்தின் இருப்பிடமாக இருக்க வேண்டிய திருச்சபைகள் இன்றைக்கு பிளவுபட்டு கிடக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தரிசனத்தை நாம் மறந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, தரிசனத்தை மறந்த தலைவர்கள் இன்றைக்கு எழும்பியிருக்கிறார்கள். தரிசனத்தை மறந்த விசுவாசிகள் இன்றைக்கு பெருகிவிட்டார்கள். தரிசனத்தை மறந்த ஊழியர்கள் இன்றைக்கு பெருகிவிட்டார்கள். எதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்தார், நாம் என்ன செய்ய வேண்டும், இதையெல்லாம் மறந்துவிட்டோம். இறை அன்பை காட்ட தவறிவிட்டோம், பரிசுத்தத்தை காட்ட தவறிவிட்டோம். இதனால் ஆண்டவரின் கோபம் இன்றைக்கு உலகம் முழுவதும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் இன்றைக்கு மனிதர்கள் ஐயோ என்று வேதனைப்பட்டு கொண்டு தங்கள் சொந்த காரியங்களை இன்றைக்கு சரியாய் செய்யக்கூட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற ஒரு அவல நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, எனவேதான் இந்த நாளில், இந்த மாதம் நம்முடைய திருச்சபைக்கான மாதம். எனவேதான் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் என்னை ஏவினபடியினால் உங்களோடு கூட இதை பேசுகிறேன். 2 நாளாகமம் 7:13-14 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தை, நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி
ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சாலமோனோடு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை இன்றைக்கு இதை காதுள்ளவர்களாய் நாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கைகளை செயல்படுத்தி இன்று முதல் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மனமாற்றம் வேண்டும் ஆண்டவரே என்று நம்மை சீர்படுத்தி கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை அன்று ஆண்டவராகிய தேவன் சாலமோனோடு சொன்ன அந்த பிரச்சனை, அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் யூத ஜனங்களுடைய வாழ்க்கையில் வந்த அந்த பிரச்சனை அன்று மாத்திரமல்ல இன்றைக்கும் என்றெல்லாம் ஜனங்கள் ஆண்டவரின் கட்டளையை மீறி அவருக்கு பிரியமற்றவர்களாய் மாறிவிடுகிறார்களோ அன்றெல்லாம் அந்த வார்த்தை அவர்களுக்கு சொந்தமாக வேண்டும், அது அவர்களோடு பேச வேண்டும் என்பதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த பகுதியிலே நான் உங்களோடு கூட மூன்று விதமான காரியங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாவது மூன்று காரியங்கள் இங்கே சாலமோனோடு ஆண்டவர் பேசுகிறார். மூன்று விதமான தீமைகள் இந்த தேசத்தின் மீது வைக்கப்பட போகிறது. அதில் ஒன்று மழை இல்லாதபடிக்கு வானம் அடைக்கப்படுவதனால் ஏற்படுகின்ற மகா கொடிய பஞ்சம். இரண்டாவது தீமை வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பு, இதன் மூலமாய் விளைந்த பயிர்கள் எல்லாம் நாசமாகக்கூடிய ஒரு நிலைமை. மூன்றாவது கொள்ளை நோய் என்னும் மகா பெரிய தீமை. இந்த மூன்று தீமைகளும் அல்லது இந்த மூன்று தீமைகளிலே ஏதாவது ஒன்று இந்த தேசத்திலே வரும் என்றால் அப்பொழுது ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும், அதுதான் இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மூன்று மகா பெரிய தீங்குகள். பிரியமானவர்களே, இதே பகுதியை 2 சாமுவேல் 24 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் தாவீது ராஜா தான் ராஜாவாய் வந்த உடனே அவருக்குள்ளே ஒரு ஆசை என்ன தெரியுமா, ஜனங்களை லக்கம் பார்க்க வேண்டும், என்னுடைய தேசத்திலே எவ்வளவு யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள் என்று தன்னுடைய நிலைப்பாட்டை பிற ராஜாக்கள் கண்டுகொள்ள வேண்டும், அதற்காக ஜனங்களை லக்கம் பார் என்று சொல்லுகிறார். அது பார்த்தால் ஆண்டவருக்கு விரோதமாய் மாறிவிடுமே என்று சொல்லுகிறார்கள், ஆனாலும் அதை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா, ஆண்டவரின் கோபம், ஆண்டவரின் கோபம், ஆண்டவரின் கோபம் இப்பொழுது தாவீது ராஜாவின் மீதும் ஜனத்தின் மீதும் வருகிறது. ஒரு தாவீது ராஜா செய்த தவறு, இந்த தாவீது ராஜா செய்த தவறின் நிமித்தம் பாருங்க, ஆண்டவரின் கோபம் அந்த தேசம் முழுவதையுமே பற்றி பிடிக்கிறது. இந்த மகா தீங்குகள் அனைத்தும் எதை குறிக்கிறது தெரியுமா, ஆண்டவரின் பிள்ளைகள் என்றைக்கு ஆண்டவர் தந்த தரிசனத்தை விட்டுவிட்டு தங்களுடைய பாவத்தினால் தேவ கோபாக்கினைகளை கொண்டு வருகிறார்களோ அதன் நிமித்தம் வருகிற நியாய தீர்ப்பை இது குறிக்கிறது, தேவ கோபாக்கினையின் தண்டனையை குறிக்கிறது. ஒரு தாவீது ராஜா செய்த தவறு அவரோடு நின்றுவிடவில்லை, ஒட்டுமொத்த ஜனங்களின் பிரதிநிதியாக வைக்கப்பட்ட தாவீது ராஜா ஆண்டவருக்கும் ஜனங்களுக்கும் நடுவாக நின்று ஜனங்களின் பிரச்சனைகளை ஆண்டவரிடம் எடுத்து சென்று தேசத்தை நடத்த வேண்டிய ஒரு முக்கியமான நிலையிலே வைக்கப்பட்ட தாவீது ராஜா செய்த தவறி நிமித்தமாய் ஜனங்கள் எல்லாரும் தண்டிக்கப்படுகிறார்கள். இன்றும் கூட பாருங்க சொல்லப்படுகிறதல்லவா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், ஏதோ ஒரு ஜனங்கள் தவறு செய்து கொண்டே இருக்கிறார்கள், அதை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை. அறியாமல் செய்கிற தவறுகள், புரியாமல் செய்கிற தவறுகள், இந்த உலகத்திலே எது தவறு எது சரி என்று தெரியாமல் தவறு செய்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள், அதை ஆண்டவர் குறிப்பிடவில்லை. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவரின் நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள் என்றால் யார், கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்ற நாம் தான், ஆண்டவரின் பெயரை தரித்து கொண்ட நாம் தான். எனவே நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, நாம் எப்படி இருக்கிறோமோ அதே போலதான் தேசமும் இருக்கிறது. நம்முடைய தவறுகள் தேசத்திற்கு ஒரு மகாபெரிய தீங்காய் மாறுகிறது. நாம் ஆண்டவருக்கு பிரியமற்று வாழுகின்ற வாழ்க்கைகள் அத்தனையும் தேசத்திலே மகா தீங்கை கொண்டு வர பண்ணுகிறது என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. மனிதர்கள் ஒவ்வொரு விதமாக சொல்லலாம், ஆனால் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிற ஒரு உண்மை, ஆண்டவரின் நாமம் தரிக்கப்பட்டு ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் இன்றைக்கு அவர் நமக்கு தந்திருக்கிற பிரதான அழைப்பை மறந்து
பிரதான நோக்கத்தை மறந்து ஏதோ இந்த உலகத்தின் காரியங்களுக்காக நாம் நம்முடைய வாழ்க்கைகளை எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நாம் செய்யும் பொழுது அது தேசத்திற்கே ஒரு மகாபெரிய தீங்காய் அமைகிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே பாருங்கள், இங்கே தாவீதிடத்திலே ஆண்டவர் கேட்கிறார், மூன்று விதமான தீங்கை நான் உனக்கு வரப்பண்ண போகிறேன், அதில் எது உனக்கு வேண்டும் நீ தெரிந்து கொள். ஒன்று, இந்த பஞ்சத்தை கொண்டு வரப்போகிறேன், இந்த பஞ்சம் ஏற்பட போகிறது தேசத்திலே. இரண்டாவது ஒரு மகாபெரிய தீமை, ஒரு படையெடுப்பு ஏற்பட போகிறது, நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், எதிரிகள் உன்னை துரத்தி கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு தீமை, சொல்லப்போனால் இன்றைக்கு இருக்கிற வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பு, ஒரு எதிரிகளின் படையெடுப்போடு அது ஒப்பிடப்பட்டிருக்கிறது. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, இந்த வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பு எதிரிகளின் படையெடுப்போடு ஒப்பிடப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். இங்கே ஆண்டவர் அதை சொல்லுகிறார், மூன்றாவதாக நான் தேசத்திலே கொள்ளை நோயை கொண்டு வருவேன். இந்த மூன்று தீமையும் வந்த உடனே தாவீத் ராஜா பாருங்க, வேறு வழி இல்லை. அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட ஒரு காரியம் தெரியுமா, நான் மனிதனுடைய கையிலே விழக்கூடாது ஆண்டவரே, நான் உம்முடைய கையிலே விழுந்து போகிறேன் என்று சொல்லுகிறான். எனவே கொள்ளை நோய் மூன்று நாட்கள் அவனுடைய தேசத்தை நிரப்பியது, 70,000 பேர் மாண்டு போனார்கள். அப்போ இந்த கொள்ளை நோய் என்பது தேவனுடைய கோபாக்கினையின் தீவிரத்தை அது காட்டுகிறது. கொள்ளை நோய் என்பது எப்படி தீவிரத்தை காட்டுகிறது? மூன்று விதமான தீமைகள், பஞ்சம், வெட்டுக்கிளி, கொள்ளை நோய். ஒருவேளை பஞ்சம் வந்ததென்றால் மனிதன் ஓரளவு தப்பித்துக் கொள்வான். ஒரு தேசத்தில் பஞ்சம் வந்ததென்றால் இன்னொரு தேசத்திலிருந்து விளைவித்து மனிதன் எடுத்துக்கொள்ளுகிறான். சொல்லப்போனால் பஞ்சம் வந்ததென்றால் கஷ்டப்பட்ட மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மாறாக நல்ல வசதி உள்ளவங்க அவங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வார்கள். அதே போல பாருங்க, வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பு நம்முடைய நாட்டில் வட மாநிலங்களிலே இந்த வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பு இருந்தது. ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மேலே அது வர முடியலை. இன்னும் வெளிநாடுகளிலே, அநேக ஆப்பிரிக்க நாடுகளிலே இந்த வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பு இருக்கிறது. அநேக விளை பயிர் நிலங்களை நாசமாக்குகிறது. ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல வந்து வெட்டுக்கிளி இருந்தால் 30,000 மனிதர்கள் சாப்பிடக்கூடிய உணவை அது ஒரு நிமிடத்திலே அது வேட்டையாடி விடுகிறது என்று சொல்கிறார்கள். அப்போ வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பு கூட ஏதோ ஒரு பக்கம் அழிவை கொண்டு வருகிறது, இன்னொரு பக்கம் அங்கே அழிவில்லை, ஜனங்கள் தப்பித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் கொள்ளை நோய் என்பது தப்பித்து கொள்ள முடியாத ஒரு மகாபெரிய தீங்கு. அதுவும் சொல்லப்போனால் இன்றைய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய நாட்களிலே இன்று வந்திருக்கிற மகாபெரிய கொள்ளை நோய் என்னும் இந்த கொரோனா தொற்று வியாதி நிமித்தமாய் பாருங்க, எந்த மனிதனும் தப்பித்துக் கொள்ள முடியவில்லை. அது கஷ்டப்பட்ட மனிதர்களை தான் தாக்குதா? இல்லை. வீடு இல்லாதவர்களை தான் தாக்குதா? இல்லை. மாட மாளிகையிலே வாழுகிறவர்கள், அதிகாரிகள், தலைவர்கள், பெரிய பெரிய அமைச்சர்கள் எல்லாரையும் இந்த வியாதி தாக்கி கொண்டிருக்கிறது. யாரும் தப்ப முடியவில்லை. இந்த சம்பவத்தை நீங்கள் அப்படியே யாத்ராகமத்தின் புஸ்தகத்துக்கு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அங்கே சங்கார தூதனை குறித்து சொல்லப்படுகிறது. யாருடைய வீடுகளிலெல்லாம் இந்த ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் தோய்க்கப்படவில்லையோ அந்த வீட்டிலெல்லாம் சங்கார தூதன் நுழைந்தான் என்று சொல்லப்படுகிறது. அங்கே சொல்லப்படுகிற ஒரு வசனம், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜா முதற்கொண்டு சிறைச்சாலையில் இருக்கிற மனிதன் வரைக்கும் இந்த சங்கார தூதனின் பாதிப்பு இருந்தது. யாரும் தப்பித்துக் கொள்ள முடியவில்லை. இன்றைய நாட்கள் அப்படித்தான் மிக மோசமாய் போய்கொண்டிருக்கிறது. கொள்ளை நோய் என்னும் இந்த கொரோனா தொற்று நிமித்தம் இன்றைக்கு எந்த மனிதனும் தப்பித்துக் கொள்ள முடியாமல், எந்த நாடும் தப்பித்துக் கொள்ள முடியாமல், எந்தெந்த பதவியில் இருந்தாலும், எப்படி தங்களை தனிமைப்படுத்தி சுகமாய் வாழ்ந்தாலும் இந்த வியாதிக்கு தங்களை தப்பித்துக் கொள்ள முடியாதிருக்கிற ஜனங்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். இந்த வியாதியின் பெருக்கம் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவரின் கோபாக்கினை, ஆண்டவரின் நியாயத்தீர்ப்பு எதன் நிமித்தமாக? அவரால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் அவருடைய அழைப்புக்கு பாத்திரமாய் நடக்கவில்லை என்பதினால்.
என்ன நோக்கத்திற்கு அழைத்தாரோ அதை விட்டுவிட்டு இந்த உலகத்தாரை போல எனக்கு வேலைவாய்ப்பு வேண்டும், எனக்கு தேவையானது வேண்டும், எனக்கு இந்த உலகத்திலே ஆடம்பரங்கள் வேண்டும், எல்லா பாவத்தையும் செய்து கொண்டே நான் விசுவாசியாக இருப்பேன், எல்லா பாவத்தையும் செய்து கொண்டே நான் ஊழியக்காரனாக இருப்பேன், எல்லா பாவத்தையும் செய்து கொண்டே நான் தலைவனாக இருப்பேன், என்னை யாரும் கேட்க முடியாது என்று இந்த உலகத்தின் நடப்புகளை காட்டிலும் இன்றைக்கு மிக கேவலமாக கிறிஸ்தவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டபடியினால் ஆண்டவரின் கோபம் இன்றைக்கு பட்சி எறிகிறதிலிருந்து யாரும் தப்ப முடியாது பிரியமானவர்களே. எனவேதான் ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமாய் நம்மை எச்சரிக்கிறார். அன்றைக்கு சாலமோனுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்து, தாவீது ராஜாவுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்து, மீண்டும் அவர்களை மனமாற்றத்துக்குள்ளே அழைத்து தேசத்தின் தீங்கை மாற்றி போட்டது போல இன்றைய நாட்களிலே ஜனங்கள், கிறிஸ்து ஆண்டவரை அறிந்து கொண்ட ஜனங்கள் அத்தனை பேரும் நம்முடைய பாவங்களுக்காக மனவருதி தேவ சமூகத்திலே கதறி அழுது நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய தேசத்திற்கு ஆண்டவர் சேமத்தை கொடுக்க முடியும். இந்த மூன்று விதமான தீமைகள், இந்த மூன்று விதமான தீமைகளை ஆண்டவர் சாலமோனோடு சொல்லுகிறார். இப்படிப்பட்ட தீமைகளிலே ஒன்றோ இரண்டோ அல்லது மூன்றோ தேசத்திலே வரும் பொழுது ஜனங்கள் என்ன செய்யணுமா, அதற்கு மூன்று விதமான ஆலோசனைகள் இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மூன்று விதமான ஆலோசனைகள் என்ன? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரின் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றோமோ அன்று முதல் நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்த கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற ஜனங்கள், அவரை பின்பற்றுகிற ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். ஆதி திருச்சபையில் ஜனங்கள் ஆரம்பிக்கும் பொழுது தங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை நன்றாய் ஆரம்பித்தார்கள். ஆனால் போக போக அவர்களில் அநேகர் பின்வாங்கி போனார்கள். போக போக அநேகர் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள். போக போக அநேகர் ஆதி அன்பை விட்டு விட்டார்கள். இன்றைக்கு இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவத்திலும் அதுதான் பிரச்சனை. ஒரு காலத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களில் அநேகர் இன்றைக்கு ஆதி அன்பை விட்டு விட்டார்கள். இன்றைய நாட்களிலே அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனோதானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையின் நடைமுறைகளை திருத்துவதற்கு மனதில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் ஜனங்கள். அங்கே மூன்று விதமான ஆலோசனைகளை, ஒன்று தங்களை தாழ்த்தி. பிரியமானவர்களை, முதல் ஆலோசனை நமக்கு வருகிறது ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி ஆண்டவரின் சமூகத்தில் நம்மை ஒப்புக்கொடுக்க அழைக்கப்படுகிறோம். ஆதி பெற்றோரை பாவத்திலே விளை செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த தாழ்மைக்கு நேர் எதிராயிருக்கிற பெருமை. தன்னை ஆண்டவுடைய சமூகத்தில் தாழ்த்த முடியாமல் இருக்கிற காரியங்கள் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம், பெருமை. இந்த பெருமை தான் ஒரு மனிதனை தேவ சமூகத்தில் தாழ்த்த வேண்டிய விதமாய் அது தாழ்த்த வைக்க விட முடியவில்லை. அது அவர்களை பிடித்து கட்டி வைத்திருக்கிறது. சாத்தான் முதல் முதலாக ஆதாம் ஏவாளை சந்தித்தவன் சொல்லுகிறான், இந்த மரத்தின் கனியை நீங்கள் புசிப்பீர்கள் என்றால் உங்கள் கண்கள் திறக்கப்படும். அது மாத்திரமல்ல, நன்மை தீமை அறிந்து நீங்கள் தேவர்களை போல் இருப்பீர்கள். அதான் பிரச்சனை. ஆண்டவர் மனிதனை படைத்து நமக்கென்று சில நியதிகளை கொடுத்தார். ஆனால் நம்முடைய ஆதி பெற்றோர்கள் தேவர்களைப் போல இருக்க வேண்டும், தூதர்களைப் போல இருக்க வேண்டும் என்று தங்களுக்குள்ளே அவர்கள் பெருமையின் எண்ணங்களை கொண்டபடியினால், ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரத்தில் அதை பரிசுத்த யோவான் சொல்லுகிறார், ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவை எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். இந்த உலகத்தினால் உண்டானவைகள் ஒருபோது நமக்கு ஜெயத்தை தர முடியாது, அது வீழ்ச்சியை தான் தரும். தேவனால் பிறப்பது மாத்திரமே நமக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும் என்று இங்கே சொல்லுகிறார். நீதிமொழிகள் 8:13 சொல்லுகிறது, பெருமையையும் அகந்தையையும் நான் வெறுக்கிறேன். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இன்றைய நாட்களில் பலவிதமான பெருமைகள், பலவிதமான பெருமைகள். ஏன் இன்றைக்கு மனிதன் விட்டுக் கொடுக்க முடியவில்லை? ஏன் இன்றைக்கு மனிதன் தன்னை ஒருவரை காட்டிலும் தன்னை பெரும் மேலானவன் என்று எண்ணிக்கொள்ளுகிறான்? அதற்கு முழுக்க முழுக்க ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற பெருமை. என்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாய் மாறினோமோ அன்றைக்கு நம்முடைய ஆசை இச்சைகள் மாத்திரமல்ல, நம்முடைய பெருமை எல்லாவற்றையிலையும் எல்லாவற்றையும் சிலுவையிலே அரைந்துவிட நாம் அழைக்கப்படுகிறோம். தங்களுடைய இப்படிப்பட்ட பெருமையான எண்ணங்களை சிலுவைகளை அடிப்பதற்கு மனமற்று போன கிறிஸ்தவர்கள்,
அந்த பெருமையை தங்களுக்குள்ளே வைத்துக்கொண்டே அவர்கள் இயேசுவின் பெயரை சொல்லி இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால் அநேகருடைய ஜெபங்கள் இன்றைக்கு கேட்கப்படவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும். ஒரு யோனா தீர்க்கதரிசி, ஏ ஆண்டவர் என்றால் யார் என்றே தெரியாது, நினைவே பட்டணம், அசிரியர்களால் நிரம்பிய பட்டணம், அந்த பட்டணத்தில் போய் யோனா தீர்க்கதரிசி ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணவில்லை. நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் அவ்வளவுதான். இந்த ஒரு சிறிய வார்த்தையை கேட்ட உடனே பாருங்க, அந்த ஜனங்கள் தங்களை எந்த மட்டும் தாழ்த்த வேண்டுமோ தாழ்த்தினார்கள். தங்களுடைய உடைகளை ஆடைகளை கிழித்து ரட்டுடுத்தி சாக்கு ஆடைகளை தரித்து கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்து புசியாமல் குடியாமல் ராஜா முதல் மக்கள் வரை மிருக ஜீவன்கள் வரை அவர்கள் புசியாமல் குடியாமல் ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் செய்யும் என்று காத்திருந்தார்கள். இன்றைய நாட்களில் அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விதமான பெருமை அதை பட்டியலிட்டு கொண்டே இருக்கலாம். பணப்பெருமை, ஜாதி பெருமை, அழகை குறித்த பெருமை, தங்களுடைய வசதியை குறித்த பெருமை, தங்களுடைய கல்வியை குறித்த பெருமை. ஐயோ பெருமை, பெருமை, பெருமை! எத்தனை மனிதர்களிடத்தில் பேசினோம் என்றால் பேசி 5 நிமிடத்திற்குள்ளே தங்கள் பெருமைகளை எல்லாம் அடுக்கி விடுவார்கள். அப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவரின் சமூகத்தில் நம்மை இன்னும் தாழ்த்த வேண்டும். நம் நாவிலிருந்து வருகிற சொற்கள், நம்முடைய நினைவுகளில் இருக்கிற பெருமைகள் எல்லாம் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தம்முடைய சீஷர்களுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு அவர் பாதங்களை கழுவி துடைத்தார் என்றால் நாம் எப்படிப்பட்ட தாழ்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும்! உங்களில் ஒவ்வொருவரும் மற்றவர்களை தங்களை காட்டிலும் மேலானவர்களாக எண்ணக்கடவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்மை தாழ்த்தாத பிரச்சனை தான் பாவத்திற்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது. நம்மை தாழ்த்த முடியவில்லை. பெருமையின் எண்ணங்கள் நமக்குள்ளே முன்னால் வந்து விடுகிறபடியினால் நான் எப்படி தாழ்ந்து போக முடியும்? தாழ்ந்து போனால் அது எனக்கு இழுக்கானது என்று இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். 2 பேர் ஆலயத்துக்கு ஜெபம் பண்ண போனார்களே, 2 பேரில் யார் நீதி உள்ளவன்? மேலோட்டமாக பார்த்தால் அந்த பரிசேயன் நீதி உள்ளவன், அந்த ஆயக்காரன் மிகாபெரிய பாவி. ஆனால் அங்கு என்ன பிரச்சனை? ஆண்டுடைய சமூகத்தில் அந்த பிரச்சனையாக இருந்தது எது? அங்கே சொல்லப்படுகிற பெருமை. அந்த பெருமையை அவனால் விட்டு கொடுக்க முடியவில்லை அந்த பரிசேயனால். ஆனால் இந்த பாவி என்று தீர்க்கப்பட்ட இந்த ஆயக்காரன் தன் பாவத்தை விட்டு கொடுத்தான், தன்னை தாழ்த்தினான், தன் கண்களை கூட தன் முகத்தை கூட வானத்திற்கு ஏறெடுக்க முடியவில்லை, அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினான். அந்த தாழ்மைதான் அவனை ஆண்டவருக்கு உகந்தவனாய் மாற்றியது. எல்லாவற்றிற்கு மேலாக அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, அதான் முக்கியம். பரிசேயனுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை, அந்த ஏழை மனிதனின் ஜெபம் கேட்கப்பட்டது. அன்பானவர்களே, நம்மை தாழ்த்துவோம். 3 ஆலோசனைகளில் ஒன்று, இந்த தேசத்திற்கு சேமத்தை கொண்டு வருகிற ஒரு மகாபெரிய பொறுப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்கு கிறிஸ்தவர்கள் இன்று உடனடியாக செய்ய வேண்டிய முக்கிய காரியம், தங்களை தாழ்த்த வேண்டும். யாரிடத்திலெல்லாம் பெருமை பேசினீர்களோ, யாரையெல்லாம் துச்சம் என்று மதித்தீர்களோ, யாரையெல்லாம் நீங்கள் எள்ளி நகையாடினீர்களோ, யாரையெல்லாம் ஏழை பணக்காரன் என்று ஒதுக்கினீர்களோ, யாரையெல்லாம் நீங்கள் குற்றம் சாட்டினீர்களோ, அதையெல்லாம் போய் நீங்கள் ஒப்புரவாகி உங்களை தாழ்த்துங்கள். உங்கள் சகோதரனுக்கு முன்பதாக, உங்கள் சகோதரிக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். உங்களே நீதியுள்ளவர்கள் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் நீதியுள்ளவர்கள், மற்ற எல்லாரும் தீமையுள்ளவர்கள் என்று எண்ணாதிருங்கள். உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள். உங்கள் நீதி எல்லாம் தேவ பார்வையிலே அது அழுக்கான கந்தைகளைப் போல இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. முதல் ஆலோசனை, ஆண்டவருக்கு முன் உங்களை தாழ்த்துங்கள். 2வது ஆலோசனை, ஜெபம் பண்ணுங்கள். அநேக சொல்லலாம், நாங்கள் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம். அதுவும் இந்த லாக்டவுன் நாட்களில் ஆலயத்தில் வந்து ஜெபிக்க முடியலை, நாங்கள் வீடுகளிலே அமர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். உண்மைதான் பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபம் என்பது ஆண்டவரோடு நம்மை இணைக்கின்ற ஒரு மகாபெரிய அடையாளமாக இருக்கிறது. தேவனோடு பேசுவதின் அடையாளமாக இருக்கிறது. அவர் நமக்கு சொல்வதை கேட்பதின் அடையாளமாக இருக்கிறது. ஜெபம் என்பது அது ஒரு வழி பாதை பயணம் அல்ல,
ஆண்டவர் பேசுவதை நாம் கேட்பதும் நாம் பேசுவதை ஆண்டவர் கேட்பதும் ஜெபத்தில் அடங்கியிருக்கிற ஒரு முக்கியமான செயல்பாடாக இருக்கிறது. சிறந்த ஜெபத்திற்கு எடுத்துக்காட்டு வேதாகமத்தில் இருக்கிறது. லூக்கா 11:18 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே ஒரு சிறந்த ஜெபத்திற்கு எடுத்துக்காட்டை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். லூக்கா 11:18 வழி பிரயாணமாய் தன்னை நோக்கி வந்த தன்னுடைய நண்பனுக்கு உணவு வைப்பதற்கு இல்லை. எனவே அவன் என்னென்ன செய்கிறான், தன் பக்கத்தை விட்டு நண்பனை போய் அவன் தேடுகிறான். அவனிடத்தில் ஏதாவது உணவு கிடைக்குமா என்று கேட்கிறான். அவன் சொல்லுகிறான், நானும் என் பிள்ளைகளும் படுத்து விட்டோம், கதவு அடைக்கப்பட்டு விட்டது, இனி எழுந்து உனக்கு தர முடியாது. பாருங்க, அந்த நண்பன் விடவில்லை, அவன் ஓயாமல் தட்டி கொண்டே இருக்கிறான். அவன் தட்டி கொண்டிருந்த விளைவு கடைசியாக என்ன செய்கிறான், அந்த தொந்தரவு தாங்க முடியாமல் இருக்கிற உணவை எடுத்து அப்பத்தை எடுத்து கொடுத்து விடுகிறான். அதே போல லூக்கா 18:18 பாருங்க, ஒரு ஏழை கைம்பன், அவள் தனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று ஒரு அநீதியுள்ள நீதிபதியிடத்தில் போய் நீதி கேட்கிறாள். அவன் செய்வதற்கு மனமற்றவனாக இருக்கிறான், ஏதாவது பணம் கிடைக்குமா லஞ்சம் கிடைக்குமா அப்படி என்றால் செய்வதற்கு தயார். ஆனால் பாருங்க, இந்த ஏழை கைம்பன் விடவில்லை, தினந்தோறும் போய் கேட்கிறாள், தினந்தோறும் போய் தொந்தரவு செய்கிறாள். உடனடியாக பாருங்க, அந்த அநீதியுள்ள நீதிபதி சொல்லுகிறான், நான் அநீதியுள்ளவன் என்று தெரிந்தும் இந்த பெண் ஓயாமல் என்னை தொந்தரவு செய்கிறாளே, இவளுக்கு நான் நீதி செய்ய வேண்டும் என்று நீதி செய்கிறான். இந்த ரெண்டு காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆழமான ஜெபம் தெரியுமா, தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும், கருத்தாய் ஜெபிக்க வேண்டும், கவனமாய் ஜெபிக்க வேண்டும், ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும், உண்மையாக ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் அதில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி ஜெபிக்க வேண்டும். பலவிதமான நினைவுகளை வைத்துவிட்டு, பலவிதமான வேலைகளை நாம் எல்லாம் ரெடியாக நம்மை சுற்றி வைத்துவிட்டு, இதை முடித்துவிட்டு அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஜெபம் அங்கே கருத்தான ஜெபமாய் மாறுவது இல்லை. நாம் ஜெபிக்கும் போது பலவிதமான நினைவுகளை நினைத்து கொண்டு, இதை செய்யாமல் விட்டுவிட்டேனே, இதை செய்துவிட்டு வந்திருக்கலாமோ என்று நினைத்தாலே அந்த ஜெபம் அங்கே மாறிவிடுகிறது. அப்போ ஒரு மனதோடு ஊக்கமாக கருத்தாக கவனமாக நாம் ஜெபிக்க வேண்டும். யாக்கோபுல் நிருபத்தில் அங்கே சொல்லப்படுகிறது, யாக்கோபுவின் நிருபத்திலே 5:16 சொல்லப்படுகிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதாயிருக்கிறது. அன்பனவர்களே, ஆண்டுடைய சமூகத்திலே ஊக்கத்தோடு பாரத்தோடு உண்மையோடு கருத்தோடு நாம் ஆழமாக ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் மிகுந்த பலனுள்ளதாயிருக்கிறதாம். அந்த ஜெபம் எப்படிப்பட்டது என்று அதற்கு அடுத்ததாக சொல்லப்படுகிறது. எலியா தீர்க்கதரிசியை குறித்து, எலியா என்ற மனிதன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் அவன் பாருங்க கருத்தாய் ஜெபம் பண்ணினான், அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான், மழை பெய்யக்கூடாது என்று கருத்தாய் ஜெபம் பண்ணினான். 3 வருஷமும் 6 மாதங்களும் தேசத்திலே மழை இல்லை. மீண்டும் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான், தேசத்திலே மழை பெய்தது, அங்கே தேசம் விளைச்சலை கொடுத்தது, பலனை கொடுத்தது என்று வேதம் சொல்லுகிறது. கருத்தான ஜெபம், கருத்தூன்றி ஜெபிக்கிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு குறைவு பிரியமானவர்களே. சரியான நேரத்திற்கு ஜெபிக்கிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு குறைவு பிரியமானவர்களே. ஊக்கத்தோடு போராடி ஜெபிக்கிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு குறைவு பிரியமானவர்களே. இங்கே சாலமோனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே அவர்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். இரண்டாவது ஆலோசனை, நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். நாம் கணக்கிட்டு பார்த்தோம் என்றால், ஒரு திருச்சபையை எடுத்துக்கொண்டால் ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். ஜெபிக்காத கிறிஸ்தவர்கள் தான் திருச்சபையில் ஏராளம் உண்டு. கடமைக்காக ஜெபிக்கிறவர்கள் இன்றைக்கி நிறையா இருக்கிறாங்க. காட்சி பொருளுக்காக ஜெபிக்கிறவர்கள், மற்றவர்கள் பார்க்கணும் என்று ஜெபிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கருத்தாக ஜெபிக்கிறவர்கள் இன்றைக்கு குறைவு. ஒவ்வொரு திருச்சபையிலும் பார்த்தீங்கன்னா 100க்கு 10 விழுக்காடு கூட கருத்தாக ஜெபிக்கிறவர்கள் இல்லை. இன்னும் சில திருச்சபைகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் 105 விழுக்காடு 2 விழுக்காடு கூட கருத்தாய் ஜெபிக்கிறவர்கள் இல்லை. கடமைக்காக ஜெபிக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். கடமைக்காக எனது இரவானா ஜெபிக்கணும், காலையில் இருந்தால் ஜெபிக்கணும், கடமைக்காக முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும். இந்த ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. இந்த இக்கட்டு நேரத்திலே கருத்தாய் ஜெபிப்போம். 3வது ஆலோசனை அங்கே சொல்லப்படுகிறது, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை அவர்கள் தேட வேண்டும். என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என்று சொல்லப்படுகிறது அல்லவா, அதை ஒரே கருத்தாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விளைகிறேன். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை அவர்கள் தேட வேண்டும். ஆண்டவரின் முகத்தை ஏன் தேட முடியலை, பொல்லாத வழிகளை விட முடியலை, அதான் உண்மை. ஆண்டவரின் முகத்தை ஒரு மனிதன் ஏன் தேட முடியவில்லை என்றால், தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு அவர்களால் திரும்ப முடியவில்லை, எனவே ஆண்டவரை தேட முடியவில்லை.
தங்கள் வாழ்க்கையில் ஒரு அபவுட் டர்ன் லைஃப் இல்லை, ஒரு யூ டர்ன் லைஃப் இல்லை, ஒரு மெய்யான மனம் திரும்புதல் இல்லை. அந்த மெய்யான மனம் திரும்புதல் இல்லை என்பதனால் ஆண்டவரின் முகத்தை தேடுவதற்கு இங்கே அச்சப்படுகிறார்கள். ஆண்டவரின் முகத்தை அவர்கள் மறந்துவிட்டார்கள். பொல்லாத வழிகளை அவர்களால் விட முடியவில்லை. ஒரு வசனத்தை நான் அதை வாசிக்கிறேன். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அதில் இதற்கான அர்த்தங்கள் அழகாக நிறைந்திருக்கிறது. எசேக்கியா ராஜாவின் அறிவுரையாக 2 நாளாகமும் 29:6-8 அங்கே சொல்லப்படுகிறது. சொல்லப்போனால் சாலமோன் ராஜாவுக்கு பிற்பாடு வந்த ராஜாக்கள் எல்லாம் அவர்கள் ஆலயத்தை நேசிக்காதவர்களாய், ஊழியத்தை நேசிக்காதவர்களாய் மாறிவிட்டார்கள். அங்கே ஆலயம் சிதிலடைந்து கிடக்கிறது. இந்த எசேக்கியா ராஜா வந்த பிற்பாடு தான் ஆலயத்தை திறந்து அதற்கு எனது பழுது பார்த்து எல்லாவற்றையும் சரிபடுத்தி மறுபடியும் அந்த பண்டிகையை கொண்டாடுகிறார். அப்போ இந்த எசேக்கியா ராஜா லேவியர்கள் எல்லாரையும் அழைக்கிறார். அழைத்து அவர்களை பார்த்து ஒரு அறிவுரையை கொடுக்கிறார். அந்த அறிவுரையை நான் வாசிக்கிறேன், நீங்களும் கவனமாய் கேளுங்கள். நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். பாருங்க, பொல்லாத வழி, பாவ வழியில் இருக்கிற ஒரு மனிதன் ஆலயத்திற்கு வரலாம் போகலாம், அதுவல்ல உண்மை. பொல்லாத வழியில் இருக்கிற மனிதன் நியாயமான முறைப்படி ஆண்டவருக்கு, ஆண்டவரின் முகத்தை அவன் தேடவில்லை, ஆண்டவருக்கு தன்னுடைய முதுகை காட்டுகிறான். ஆண்டவரே, உம்மை பக்கத்தில் நான் வர முடியாது, உம்மை தேட முடியாது, எனக்கு இந்த உலகத்தில் தேட வேண்டிய பொல்லங்கான வழிகள் நிறையா இருக்குது, இந்த உலகம் எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்துருக்கிறது, இந்த உலகத்தில் நிறைய தீமையான வழிகள் எனக்கு இருக்கிறது, பொல்லாப்பான வழிகள், என் மனதுக்கு இசைவை கொடுக்கிற வழிகள், என் மனதின் இச்சைகளுக்கு தேவையான வழிகள், என் மனம் விரும்புகிற வழிகள் இந்த உலகத்தில் ஏராளம் இருக்கிறது, இதை விடுவதற்கு எனக்கு மனதில்லை. அப்படி இருக்கும் பொழுது உமக்கு நான் எப்படி முகத்தை காட்ட முடியும், உம்முடைய முகத்தை எப்படி நான் தேட முடியும், என்னுடைய முதுகைத்தான் உமக்கு காட்ட முடியும் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். இங்கே எசேக்கியா சொல்லுகிறார், நம்முடைய பிதாக்கள் அப்படி துரோகம் பண்ணி ஆண்டவருக்கு முகத்தை காட்டுவதற்கு பதிலாக, ஆண்டவரின் முகத்தை தேடுவதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப மனமில்லாமல் போனபடியினால் அவர்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை காட்டினார்கள் என்று சொல்லுகிறார். எனவே சொல்லுகிறார், அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தின், அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலே இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும், இங்கே சொல்லப்படுகிற பாவங்களை பாருங்க, சர்வாங்க தகன பலி செலுத்த முடியவில்லை. அது எதை குறிக்கிறது? தங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்க முடியவில்லை. ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரின் சமூகத்திலே அர்ப்பணிக்க முடியாத கிறிஸ்தவர்கள். ஏன்னா பொல்லாத வழியை விட முடியவில்லையே, பொல்லாத உறவுகளை விட முடியவில்லையே, பொல்லாத பேச்சுகளை விட முடியவில்லையே, பொல்லாத நண்பர் கூட்டத்தை தோழமைகளை விட முடியவில்லையே, இதையெல்லாம் எப்படி விட முடியும் என்று இருக்கிறபடியினால் அவர்கள் பாருங்க, சர்வாங்க தகன பலியை செலுத்தவில்லை, தங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்க முடியவில்லை. ஏதோ கடமைக்காக ஜெபிக்கிறார்கள், முழுவதுமாய் அர்ப்பணிக்க முடியவில்லை. அடுத்ததாக சொல்லப்படுகிறது, அவர்கள் தூபம் காட்டாமலும், அது எதை குறிக்கிறது? அவர்கள் ஜெபிக்க முடியவில்லை. நித்தம் ஆசாரியன் வந்து தூபம் காட்ட வேண்டும், அந்த தூபத்தை அவர்கள் காட்ட முடியாமல் போனார்கள். ஏனென்றால் அவர்கள் ஜெபிக்க மனமற்று போனார்கள். தூப வாழ்க்கை என்பது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற தூப வாழ்க்கை புதிய ஏற்பாட்டிலே ஜெப வாழ்க்கையின் அடையாளமாக இருக்கிறது. அவர்கள் ஜெபிக்க முடியவில்லை. இன்னும் சொல்லுகிறார், அவர்கள் விளக்குகளை அணைத்து போட்டு, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது ஆசரிப்பு கூடாரத்திலே விளக்குகள் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது எதை குறிக்கிறது என்றால் சாட்சியுள்ள ஜீவியத்தை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கையை குறிக்கிறது. அவர்கள் விளக்குகளை அணைத்து போட்டு, அதாவது தங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கையை அவர்கள் அணைத்து போட்டார்கள். சாட்சியாய் வாழ்வதை விரும்பவில்லை. அநேக ஜனங்களுக்கு, எத்தனையோ புற மத மக்கள் இன்று ஆண்டவரை தேடுகிற ஜனங்கள் எவ்வளவு கேவலமாக இருக்கிறார்கள் என்பதை அவர்களிடத்தில் போய் கேட்க முடியும். அந்த அளவுக்கு இன்றைக்கு சாட்சி இழந்த கிறிஸ்தவ ஜீவியங்கள், சாட்சி இழந்த சண்டைகள், சாட்சி இழந்த கூக்குரல்கள், செய்தித்தாளில் இன்றைக்கு நம்முடைய செய்திகளை இன்றைக்கு பிரதானப்படுத்தும் அளவுக்கு இன்றைக்கு தீமைகள் பெருகி போன உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அவர்கள் தூபங்களை அணைத்து போட்டார்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில். அதே போல இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கையை அணைத்து போட்டு நான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். யார் ஏற்றுக்கொள்வார்கள்? தேசத்திலே தீமை பெருகிவிட்டது, அவர்கள் அணைத்து போட்டார்கள். அது மாத்திரமல்ல, மண்டபத்தின் கதவுகளை பூட்டி போட்டார்கள். எதை குறிக்கிறது என்றால் இருதய கடினத்தை குறிக்கிறது.
மண்டபத்தின் கதவுகளை பூட்டி போட்டார்கள். இருதய கடினம், இதய கதவு இன்றைக்கு திறக்கவில்லை. எத்தனை செய்திகளை கேட்டாலும் விரியன் பாம்பு குட்டிகளைப் போல, இன்னைக்கு செவிட்டு விரியனைப் போல, கேளாதவர்களைப் போல, தங்கள் பாவங்களை விட்டு வருவதற்கு மனமற்றவர்களைப் போல இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பெருகிவிட்டார்களே, ஐயோ என்று வேதனையோடு இந்த எசேக்கியேல் ராஜா சொல்லுகிறார். இதய கதவை பூட்டி ஆண்டவருக்கு இடம் கொடுக்காமல், மன கடினங்கள், தான் செய்வதுதான் சரி, மற்றவர்கள் செய்வது அத்தனையும் தீமை என்று சொல்லி தன்னையே நியாயப்படுத்தி ஆண்டவருக்கு இடம் கொடுக்க முடியாத மனிதர்களாய் இன்றைக்கு வாழுகிற ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை அவர்கள் தேடும் பொழுது நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த மூன்று விதமான ஆலோசனைகள், இந்த மூன்று விதமான ஆலோசனைகள், ஆண்டவரே இதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த வேளைகளை நம்மை அர்ப்பணிக்க தூய ஆவியானவர் நம்மிடத்திலே அவர் விரும்புகிறார். மூன்றாவதாக மூன்று விதமான நன்மைகள் அதே பகுதியில் சொல்லப்படுகிறது. முதல் நன்மை, நான் அவர்கள் ஜபத்தை கேட்பேன். இதையெல்லாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்பார். இன்றைக்கு வீடுகளில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் வீடுகளில் முழங்கால படியிட்டு ஜபிக்கும் பொழுது, ஊக்கமாய் ஜபிக்கும் பொழுது, நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரை நோக்கி திரும்பும் பொழுது, நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் மூன்று விதமான நன்மைகள். ஒன்று, நான் உங்கள் ஜபத்தை கேட்பேன். இரண்டாவது, நான் உங்கள் பாவத்தை மன்னிப்பேன். தேசத்திலே இந்த பாவத்தி நிமித்தம் வருகிற தீமைக்கு ஆதாரமாக இருக்கிற இந்த பாவங்களை நான் மன்னிப்பேன். மூன்றாவது, அந்த தேசத்திற்கு நான் சேமத்தை கொடுப்பேன், நான் சுகத்தை கொடுப்பேன், நான் நலத்தை கொடுப்பேன், நான் வளத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, மூன்று சிந்தனைகளை அறிந்தோம். ஒன்று, மூன்று விதமான தீமைகள். இரண்டாவது, மூன்று விதமான ஆலோசனைகள். மூன்றாவது, மூன்று விதமான நன்மைகள். இதை நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாளில் நம்முடைய தேசத்திற்கு இந்த நன்மைகளை கொடுப்பதற்கு நம்மை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு ஜனமே, உங்களையும் என்னையும் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த தேசத்திற்கு சேமத்தை கொண்டு வரும் ஒரு மாபெரும் பொறுப்பு அவர் நாமம் தரிக்கப்பட்ட நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மை ஆராய்ந்து சீர்தூக்கி பார்த்து ஆண்டவரின் அருள் கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவான வாழ்வுக்கு நேராய் வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் அனைவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளிலே 213வது பாடலை பாடுவோம். தந்தானை துதிப்போமே. கீதங்களும் கீர்த்தனைகளிலே 213வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். Oh,
ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தையை ஒரு கணம் நாம் சிந்தித்து, ஆண்டவரே, என் தேசத்தில் சேமத்தை கொண்டு வரும் மகாபெரிய பொறுப்பை என் கரத்திலே கொடுத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து ஆண்டவரின் அருள் கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே, மீட்பவரே, என் மேய்ப்பரே, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என்னை நோக்கி பார்க்கும் பொழுது நான் அவர்கள் ஜெபத்தை கேட்பேன். அவர்கள் பாவங்களை மன்னித்து இந்த தேசத்திற்கு நான் சேமத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின எங்கள் அன்பின் ஆண்டவரே, மழை இல்லாதபடிக்கு தேசத்திலே பஞ்சம் ஏற்படும் பொழுதும், வெட்டுக்கிளிகளால் தேசம் நாசமாக்கப்படும் பொழுதும், கொள்ளை நோய் என்னும் மகா தீங்கு நாட்கள் வரும் பொழுதும், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் இதை செய்ய வேண்டும் என்று சாலமோன் ராஜாவோடு வாக்கு கொடுத்த ஆண்டவர், இந்த வாக்கை இன்று எங்களோடு நீ தந்து கொண்டே இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இதோ எங்கள் தேசத்தின் அழிவு நின்று எங்கள் தேசத்தை பாதுகாக்கும் உன்னதை பொறுப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதை சரியா எங்கள் வாழ்க்கைகளை ஏற்றுக்கொண்டு உண்மையோடும் உத்தமத்தோடும் கருத்தாய் ஜெபம் பண்ணி எங்களை நாங்கள் தாழ்த்தி எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி உம்முடைய முகத்தை தேடி உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கிற ஜனங்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நித்தம் நித்தம் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் மீது கரிசனை உள்ள மக்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களைப் போல ஆண்டவரே, மக்கள் தீமைகளை விழுந்து வியாதிகளை விழுந்து அழிந்து போய் கொண்டிருக்கிறார்களே. எத்தனையோ கூக்குரலின் சத்தங்கள் உம்முடைய செவிகளிலே வந்து கொண்டே இருக்கிறதே. எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே, எவ்வளவு தேவைகளோடு அழைந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், வியாதியின் கோர பிடியிலே இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே, இல்லாமையின் நிமித்தம் வேதனையோடு இருக்கிற ஜனங்கள், பயத்தி நிமித்தமாக வாழுகின்ற ஜனங்கள் என்று எவ்வளவு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவர் தாமே எங்கள் தேசத்தின் மீது இரக்கம் வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
எங்கள் தேசத்தின் மீது சேமத்தை கொடுக்க வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை குணப்படுத்த வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை நலமாக்க வேண்டுமென்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த பரிசுத்த நாளில் இந்த ஆராதனையிலே பங்கெடுத்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களாகிய நாங்கள் உமக்கு உகந்தவர்களாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. அதே நேரத்திலே இதோ உம்முடைய பிள்ளைகள் எதையெல்லாம் ஜபத்திலே தங்கள் காரியங்களுக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, தங்கள் வேதனையை தாங்க முடியாமல், தங்கள் பிரச்சனையை தாங்க முடியாமல், தங்களுடைய நெருக்கடியை தாங்க முடியாமல், ஆண்டவரே தகப்பனே இன்றைக்கு வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வர முடியாதிருக்கிற இந்த வேதனைகளை தாங்க முடியாமல் எத்தனை பேர் உமது சமூகத்தில் ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருடைய விண்ணப்பத்தையும் கேட்டு நன்மைகளை தருவேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் நன்மைகளை தர வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசம் தன் பலனை தரும் என்ற வார்த்தையின்படி இதோ நீங்கள் நன்மையானதை கொடுக்கும் பொழுது எங்கள் தேசம், எங்கள் குடும்பங்கள் நன்மைகளை கண்டுகொள்ளும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. எங்கள் திருச்சபைகள் நன்மைகளை கண்டுகொள்ளும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நலமானதை தாரும். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை கர்த்தர் மாற்றி, சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தரலும், உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான பாதையை நடத்த வேண்டும் என்ற வார்த்தையின்படி அப்படியே நடத்தி வழி நடத்தும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தின் தேவைகளுடைய காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இது நிமித்தமாய் பலவித தடைகளோடு உடைய பிள்ளைகள் இருக்கலாம். எல்லா தடைகளை ஆண்டவர் மாற்றி போடும். கற்பத்தின் கனி என்னும் பாக்கியத்தை உடைய பிள்ளைகளுக்கு தாரும். நல்ல வேலை வாய்ப்பு என்னும் பாக்கியத்தை தாரும். உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே கல்வியிலே உம்முடைய கரம் தங்கி இருக்கட்டும் ஐயா. எதிர்காலத்திலே, எதிர்கால வேலை வாய்ப்பிலே, எதிர்கால காரியங்களிலே, திருமண காரியங்களிலே ஆண்டவரின் ஆளுகையும் நன்மையும் நிறைந்திருக்க வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்திலே கொடுக்கிறோம். தூரத்திற்கும் சமீபத்திற்கும் ஆண்டவர், வெளியிடங்கள் இருக்கிற எங்கள் பிள்ளைகள், வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்கள், வெளி நாடுகள் இருக்கிற எங்கள் பிள்ளைகள் எல்லார் மீதும் உடைய பாதுகாவல் நன்மை நிறைந்திருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தெய்வீக ஆளுகைக்கு அர்ப்பணிக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இவை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதம் அணிந்து கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, தேவனுடைய இரக்கமுள்ள பாதுகாவலுக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. யாவரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்குச் சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானமும் தேவ கிருபையும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தினர் அனைவரோடும் இருப்பதாக. விரைவிலேயே நாம் ஆலயத்திலே வந்து ஆண்டவரின் நாமத்தை தொழுது கொள்ள ஆண்டவர் தாமே நாம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. ஆமேன்.